நேற்றைய தினத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் யூரோக்லிதான் என்கின்ற ஒரு புயலிலிருந்து தப்பித்து கரை சேர்கின்ற ஒரு நிகழ்வை பார்த்தோம். இப்போ 28வது அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 28வது அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அங்க என்ன நடக்குதுன்னா அந்த தீவுக்கு போகிறார்கள். மெலிட்டா என்கின்ற அந்த தீவிற்கு அவர்கள் எல்லாம் சென்று அடைகிறார்கள். அந்த தீவுல இருக்கிற மக்கள் இவர்கள் தப்பித்து வந்தவர்கள் என்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு எல்லாம் குளூர்ல இருக்காங்க, புயல்ல தப்பிச்சு வந்திருக்காங்க, நீந்தி வந்திருக்காங்க, சாப்பிடாம வந்திருக்காங்க, இவ்வளவு ஒரு கஷ்ட வேதனைப்பட்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு பிராண சேதமும் இல்லாம உன்னை காப்பாத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்போ 27வது அதிகாரத்துல 10வது வசனத்துல சொன்ன எச்சரிப்பை கேட்கலனாலும் 22வது வசனத்துல வரக்கூடிய அந்த வாக்குத்தத்த வசனமாய் நேற்று வந்த வசனங்களை அவர்கள் செவி கொடுத்து சாப்பிட்டு அவர்கள் பவுல் சொன்னபடி கீழ்ப்படிந்து வந்தார்கள். இப்பொழுது இந்த கரை மெலிட்டா என்கின்ற இந்த கரையிலே வந்து சேர்கிறார்கள். அந்த தீவுல வந்து இருக்கும்போது அவர்களுக்கு 2வது வசனத்திலே பார்க்கிறோம், அந்த தீவுல இருக்கிற மக்கள் அன்பு செலுத்துகிறார்கள், எல்லாரையும் கவனிக்கிறார்கள். அப்போ நம்ம பவுல் என்ன செய்கிறார் தெரியுங்களா, இவங்க குளிர் காய வேண்டும் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய 3வது வசனத்திலே அங்க சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையிலே அங்க ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. என்னன்னா ஒரு விரியன் பாம்பு அதிலிருந்து வந்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொள்ளுகிறது. பவுலுடைய கையை விரியன் பாம்பு கவ்வி கொள்ளுகிறது. அப்போ இவங்க எல்லாம் பார்த்து சுற்றி இருக்கவங்க பார்த்ததுமே விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவனை சமுத்திரத்திலிருந்து தப்பி வந்ததும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எப்பவுமே அதே மக்கள் தான் கவனிச்சிட்டு இருந்தாங்க, அன்பு செலுத்திட்டு இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு பிரச்சனை வந்ததுமே உடனே ஜட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க எல்லாருமே. Do not judge, lest you will be judged. அந்த வசனம் சொல்லுகிறது. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த விரியன் பாம்பு பிடிச்சதுமே இவன் செத்து போயிடுவான், கடல்ல சாக வேண்டியவன், இப்ப பாரு அங்கிருந்து தப்பிச்சு வந்தான், இங்க விரியன் பாம்பு பிடிச்சிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் மறந்துறாங்க. இந்த தீவு மக்களும் சரி இங்க சுற்றி இருக்க மக்களும் உடனே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் பவுல் என்ன செய்கிறாரு என்று பார்க்கும்போது 5வது வசனத்திலே அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அது அப்படியே உதறி போட்டு இன்னைக்கு நம்மை பிடிக்கும் என்று பல நேரங்கள்ல பயத்தோடு இருப்போம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், பிராண சேதம் ஒன்றும் நேரிடாதுன்னு சொல்லிட்டார்கள். அப்ப அற்ப விசுவாசிகள் நீ ஏன் பயப்படுகிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து இன்று காலையில கேட்கின்றார். அது விரியன் பாம்பா இருந்தா கூட அந்த மார்க்கு கூட வராம ஆண்டவர் அப்படி தப்பித்து விட செய்வார். கண்ணுக்கு தெரியாத கிருமி நம்மை சுற்றி கொண்டு இருக்கின்ற வேளையிலே இது நடந்ததுமே உடனே சொல்லுவாங்க மக்கள், ஓ இதனாலதான் அவங்களுக்கு இந்த பாதிப்போ. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒன்றும், நோ வெப்பன் ஃபார்ம்ட் அகேன்ஸ்ட் அஸ், நமக்கு எதிராக எழும்புகின்ற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காமல் போகும். ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், பிராணசேதம் ஒன்றும் மேலாது என்று சொன்னார். அந்த இடத்துல விரியன் பாம்பு வந்து கடிச்சாலும் அப்படி உதறிவிட்டு அவன் செல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவன் ஒரு வாழ்விலே அங்கே சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு நற்செய்தி நமக்கு எல்லாருக்கும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும், ஆண்டவருடைய எச்சரிப்பு கவனம் செலுத்த வேண்டும், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். உதறி போட்டு விட்டு தன்னுடைய பயணத்தை தொடருகிறதுனாலே தான் அவர் சொல்லுகிறார், Rejoice in the Lord always. And again I say rejoice. பிரச்சனை உண்டு, ஆனாலும் திடமனதாயிருங்கள் என்று சொல்லி இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், திடமனதாயிரு. விரியன் பாம்பு வந்தாலும் சரி, புயல் காற்று வந்தாலும் சரி, ஒரு சேதமும் நமக்கு அணுகாமல் ஆண்டவர் நம்மை காப்பாராக. God morning.